ட்ராவலில் எத்தனையோ வகை இருக்குது. செருப்பு வாங்க கூட பணம் இல்லாமல் சுடுற வெயிலில் வெறும் காலோட நடக்கிற ஜனங்க எத்தனையோ பேர் டெய்லி நம்மளை கடந்து போகிறாங்க. இந்த நடந்து போகிறது, டூ வீலரில் போகிறது, எல்லாமே பயணம்தான். பாரு எப்படி போகுது பாரு, பரதேசி பரதேசி. ஆனாலும் கெத்தா காரில் போகிற சுகமே தனி. எனக்கு போனால் பம்பரு, உனக்கு போனால் உயிர், பார்த்துக்க. அதுலேயும் சொகுசு காரில் போய் பழகிட்டாங்கன்னா அந்த மாதிரி பயணத்தை மட்டும்தான் விரும்புவாங்க. சொகுசு கார்னு சொன்னதுமே உலகத்தில் ரொம்பவும் காஸ்ட்லியான லக்ஸரியான ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் நம்ம நினைவுக்கு வருது. ரோல்ஸ் ராய்ஸ் காரு விலையை கேட்டிங்கன்னா தலை சுற்றிடும். அட ஆமாங்க, நம்ம ஊர் விலை 200 கோடி ரூபாய்க்கு மேலெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது. அதனால தான் ரோல்ஸ் ராய்ஸை கிங் ஆஃப் கார்ஸ்னு சொல்கிறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியலைனாலும் அந்த கார் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற ஆசை குவைத்தில் வேலை பார்க்குற நம்ம இந்தியர் ஒருவருக்கு வந்திருக்கு. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த காரோட ஓனர் குவைத்து சேக்கு வந்துடுறாரு. அந்த இந்தியருக்கு தெரியாமல் தன்னுடைய மொபைலில் அந்த சேக் வீடியோ எடுக்கிறாரு. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வெளியே நின்று ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்ட இந்தியரை காரை திறந்து விட்டு காருக்குள்ளே உட்கார வச்சு அவர் சந்தோஷப்படுறதை பார்த்து அந்த அரபி சேக்கும் சந்தோஷப்பட்டிருக்காரு. உயர்ந்த விலை ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஓனரும் உயர்ந்த மனிதராக நடந்துக்கிட்டது ரொம்ப டச்சிங்காக இருக்குல்ல.